அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தளர்த்தி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளைநிலங்களை அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளாக மாற்றி பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து மனுவை விசாரித்த நீதிபதிகள் அங்கீகாரம் இல்லாத மனைகளை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டனர். மேலும் அங்கீகாரமற்ற வீட்டு மனைகளை வரைமுறைப்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசு புதிய விதிகளை சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டது. அதன்படி அங்கீகாரமற்ற வீட்டு மனைகளை வரைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசு புதிய விதிகளை வெளியிட்டு அவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கானது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தளர்த்தி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் அரசாணைகளின்படி பத்திரப்பதிவை மேற்கொள்ளலாம் என தெரிவித்த அவர்கள் வழக்கு விசாரணையை ஜூன் 14 தேதிக்கு ஒத்திவைத்தனா்.